ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழாம் வார்த்தை லூக்கா 23:44-49 முடிய. ஏறக்குரிய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட 101 தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த கடைசி திருமொழியை சொல்லி அவர் உயிர் விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். ஒப்பு கொடுத்தலின் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த கடைசி காரியங்களை பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக 12 மணி முதல் 3 மணி வரைக்குமாக இருள் சூழ்ந்திருந்தது என்று பார்க்கின்றோம். சூரியன் தன் ஒளியை நிறுத்தி கொண்டது, தன் ஒளியை கொடுக்கவில்லை. இயற்கையும் ஆண்டவருடைய இந்த பாடுகளின் மத்தியில இயற்கை கூட பாடுபடுகின்றதை இங்கே குறிப்பாக நாம் பார்க்கலாம். மத்தேயு 28:51 வசனத்தின் கடைசி வசனத்திலே, கடைசி பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு குற்றமற்ற ஆண்டவர் இங்கே உயிர் விடுகின்ற பொழுது இந்த துக்கம் மனிதர்களுக்கு புரியவில்லை. இந்த துக்கம் சூழ்ந்திருந்த அநேகருக்கு புரியவில்லை. அது ஏளனமாக இருந்தது. ஆனால் இயற்கைக்கோ, இங்கே கஷ்டப்படுகிற ஒரு குற்றமற்ற மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது இயற்கை கூட சேர்ந்து பாடுபடுகின்றதை இங்கே பார்க்கின்றோம். உண்மையாகவே இன்றைக்கு மனிதர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்றார்களோ, அங்கே அவர்களோடு இணைந்து இயற்கையும் பாடுபடுகின்றது என்பது உண்மை. இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சொல்லுகிறார்கள், இந்த கொரோனாவினால எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கிறதுனால வரலாற்றிலேயே பல ஆண்டுகளுக்கு பின்பு உலகத்தினுடைய அனைத்து பொல்யூஷன் எல்லாம் குறைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஓசோன் படலம் தன்னையே அது சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் துன்பப்படுத்தப்படுகின்றார்களோ, அங்கெல்லாம் இயற்கையும் சேர்ந்து துன்பப்படுகின்றது என்பதுதான் ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் இங்கே உயர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே கூட ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, குற்றம் இல்லாதவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது இயற்கையும் சேர்ந்து கஷ்டப்படுகின்றதை இங்கே நாம் பார்க்கின்றோம். சூரியன் ஒளி கொடுக்கவில்லை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய, கடவுளுடைய இங்கே காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 45 வசனத்திலே திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது என்று பார்க்கின்றோம். அதுவும் மத்தேயு 28:51 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கின்றோம். கடவுளை திரை போட்டு மறைத்து வைத்திருந்த இந்த சமூகம் ஆண்டவரே என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த திரையை மேலிருந்து கீழாக கிழித்து விடுகின்றார். இதற்கு முன்பாக பிரதான ஆசாரியன் ஒருவன் மட்டுமே வருடத்தில் ஒரு முறை உள்ளே சென்று இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே செல்ல முடியும். அதற்கும் மற்ற இடங்களுக்கும் நடுவிலே போடப்பட்டிருந்த அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அதுவும் மேலிருந்து கீழே. கடவுளே அதை கிழித்து போடுகிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கடவுளோடு கூட நாம் நேரடி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுனுடைய மரணம் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தை, தந்தையே என் உயிரை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன் என்கின்ற இந்த வார்த்தை, சங்கீத புஸ்தகம் 31 சங்கீதத்திலே
சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையாக இது இருக்கின்றது. ஐந்தாம் வசனம் சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்குது. அந்த சங்கீதமும் ஒரு ஜபமாக இருக்கின்றது. அந்த முழு ஜபத்தை பார்க்கின்ற பொழுது முதல் வசனத்திலே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உயிரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இப்போ நான் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன், திருப்பியும் வந்து வாங்கிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை வெட்கப்பட விடமாட்டீங்க என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த மரணம் என்பது ஒரு முடிவல்ல. உயிரை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, நான் கொடுத்துட்டு போகிறேன், திருப்பி வந்து வாங்கி கொள்ளுவேன் என்கின்றது போல இங்கே சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோது நான் வெட்கமடைய விடாதேயும் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். இங்கே ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகின்ற வார்த்தை, ஒப்படைக்கிறேன் வாக்கு பிறழாத இறைவனே, ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள் வீர் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே உயிரை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, இந்த வேதனைகளின் மத்தியிலே, சிலுவை பாதையின் மத்தியிலே கடந்து போகும்பொழுது உயிர் விடுகின்ற நேரம் வரும் என்று சொன்னார். உயிரை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்று சொன்னால், ஒப்புக் கொடுத்து மீண்டுமாக உயிர்த்தெழுதலே பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்திற்கு இது ஒரு வித்தாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது இருக்கின்ற ஒரு முழு நம்பிக்கைக்கு முன் உதாரணமாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த சிலுவையிலே ஓடுகின்றார். இந்த நாட்களிலும் கூட நாம் ஒருவேளை சிலுவை வழியிலே நடந்து போகின்ற பொழுது, வேதனை வழியிலே நடந்து போகின்ற பொழுது, விசேஷித்த விதமாக பாடுகள் வருகின்ற பொழுது, சிலுவை வரும் பொழுது தைரியமாக இந்த மரணத்தை தழுவிக்கொள்ளும் வேண்டும். சங்கீதம் 23 நாம் பார்க்கின்ற பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றேன். ஆண்டவருடைய கரத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை அருள்வாராக. அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 100 அங்கே சொல்லுகின்றார், உண்மையாகவே இவர் நேர்மையாளர், இம்மனிதன் உண்மையாகவே இறைமகன் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷத்திலே பதியப்படுகின்றதை பார்க்கின்றோம். இங்கே ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே இயேசுவை குறித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில, இந்த 100 தலைவர் மாத்திரம் இயேசு பேசுகின்ற வார்த்தைகளையும் இயேசுவையும் வித்தியாசமாக பார்க்கின்றார். இதுவரைக்கும் சிலுவையிலே மரணத்தை தழுவிக்கொண்ட எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவில்லையே, மன்னிப்பின் வார்த்தையை சொல்லவில்லையே, தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து அன்பின் வார்த்தைகளை சொல்லவில்லையே, அங்கே இருக்கின்ற ஒரு சூழலிலே தைரியமாக சந்தோஷமாக அவர் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்து மரணிக்கின்றாரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதோடு கூட இந்த இயற்கையும் இணைந்து இங்கே ஒளி கொடுக்காமல் நிலம் அசைக்கப்படுகிறதை பார்க்கின்ற பொழுது, இங்கே 101 தலைவர் மாத்திரம் இவருடைய உண்மையான காரியத்தை பார்க்கின்றார். அவர் இயேசுவை பார்க்கின்றார். கூட நிற்கின்றவர்களுடைய பேச்சை அவர் கேட்கவில்லை, மற்றவர்களுடைய செயலை அவர் பார்க்கவில்லை, ஆனால் சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த 101 தலைவர் அவர் இயேசுவனுடைய உண்மை நிலையை பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவரை சுற்றியிருக்கின்ற கூட்டத்தில் இருக்கின்ற அநேகர் நின்று கொண்டு மாரிலே அடித்து கொண்டு செல்லுகின்றார்கள். ஒருவேளை இந்த மாரில் அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு சிலர் இந்த ஒப்பாரி கூட்டம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த ஒப்பாரி என்கின்ற இந்த பாடலே நம்முடைய கிராமங்களிலே இது ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஒப்பாரி பாடல்களை பாடும்பொழுது அது ஒரு ஆறுதலின் பாடலாக இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். இந்த மரண ஓலம் நம்முடைய விட்டு பிரிந்தவர்களை அந்த மறக்கடிக்கின்ற அல்லது ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே இங்கே மார்களை அடித்து கொண்டு இப்படி அவர் இறந்து போனதை குறித்து அங்கே மற்றவர்களுக்கு அல்லது தங்களை ஆறுதல் படுத்தி கொள்கின்ற ஒரு காரியத்தை ஒரு கூட்டம் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எதுவும் சொல்ல முடியாமல், தெரியாமல், என்ன நடக்கின்றது என்று புரிய முடியாமல், ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில தூரத்தில் கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்த அவருடைய சீடர்களாகிய பெண்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இயற்கை தன்னுடைய கஷ்டத்தை அங்கே சொல்லுகின்றது. ஆண்டவருடைய மரணத்திலே தந்தை மனிதர்களோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்து கொண்டு திரையை கிழித்து போடுகின்றார். அங்கே கஷ்டப்படுகின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுக்கின்றார். இதெல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இயேசுவனுடைய மரணம்
ஒரு மனிதனை உண்மையாகவே அவருடைய நெஞ்சை தொடுகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் பல்வேறு விதங்களிலே பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? இயற்கை போல ஆண்டவரோடு இணைந்து கஷ்டப்படுகிற அனுபவமா? ஆண்டவர் வெறும் கஷ்டப்படுகிறதோடு நிறுத்தி விடுகின்றோமா, அல்லது ஒப்பாரி வைத்து கடந்து போகின்றோமா, அல்லது ஆண்டவருடைய இந்த மரணத்தை பார்த்து உண்மையாகவே அவர் இறைமகன் என்று புரிந்து கொண்ட இந்த நூற்றுக்கு அதிபதியை போல நாம் இருக்கின்றோமா? நம்மையே நாம் சோதித்து அறிவோம். இந்த நாளிலும் கூட இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய இந்த சிலுவையின் ஓட்டம், ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். இன்றைக்கு அப்படியே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய சடலத்தை எடுத்து இங்கே யோவான் சுவிசேஷத்தை பார்க்கிற பொழுது அரிமத்தைய ஊரானாகிய யோசேப்பு அதை அடக்கத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகின்றார். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தியானித்து கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டருடைய சிலுவை மொழிகளை தியானித்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டருடைய சமூகத்திலே அவருடைய சிலுவையில் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கின்ற நாம், நம்மையே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். அன்பின் நிறைவா, உம்முடைய சிலுவையில் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இயற்கையும் உம்மோடு உம்முடைய மரணத்திலே கலங்குகின்றது. பிதாவாகிய ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் தெரிந்தவர். மக்களோடு மனிதர்களோடு புது உறவை இந்த மரணத்தின் மூலம் எங்களுக்கு கொடுக்கின்றீரே. நாங்களும் அப்பா இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் ஏதோ ஒப்பாரி வைத்துவிட்டு திரும்பி போகின்றவர்களாக அல்ல, நூற்றுவர் தலைவரைப் போல நீரே இறைமகன் என்பதை பார்த்து புரிந்து கொள்ளவும். உம்மில் இருக்கின்ற இந்த மரணத்தின் அனுபவத்தின் வழியாக நாங்களும் கடந்து வருவோம் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும், பலன் தாரும். இயேசுவின் மூலம் கேட்டு ஜெபிக்கிறோம் கடவுளே, ஆமேன்.